மணிரத்னம் அவர்களோட இயக்கத்துல பொன்னியின் செல்வன் இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி 2022 வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற தகவல் வந்து இப்போ அபிஷியலா வெளி வந்திருக்குங்க. இதை கேட்ட ரசிகர்கள் நிறைய பேர் வேற லெவல்ல சந்தோஷத்துல இருக்காங்க. காரணம், ரொம்ப வருஷங்களா பாத்தீங்கன்னா இந்த படத்தை நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, அதாவது தமிழ் சினிமால இப்போ வரைக்குமே வந்து பாகுபலி படம் வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து அதையும் தாண்டி இருக்க போகுது அப்படின்றதுனால இந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களுக்கு மத்தியில நிறையவே இருக்கு. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அபிஷியல் ரிலீஸ் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணது இல்லாம இந்த படத்துல நடிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டார்ஸோட கெட்டப்பையும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி, அவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு கெட்டப்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம சியான் விக்ரம் மற்றும் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க. அதோட சேர்த்து த்ரிஷா மற்றும் ஐஸ்வர்யா ராய் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த படத்துல இருக்காங்க. இப்படி ஒரு சில ஸ்டார்ஸோட கெட்டப்ல வந்து ரிலீஸ் பண்ணாலுமே கூட இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற காரணங்களுக்காகவே மக்களுக்கு மத்தியில இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் இந்த ரெண்டு ப்ரொடக்ஷனுமே சேர்ந்து ரிலீஸ் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஏஆர் ரகுமான் அவர்களோட இசையில வந்து இந்த படம் வெளிவர இருக்கு. அது மட்டும் இல்லாம ரவிவர்மன் அவரோட சினிமாட்டோகிராஃபில இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜெயமோகன் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ரைட்டரா இருக்காரு. இந்த திரைப்படம் வந்து 5 லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து ரொம்ப வருஷங்களா மக்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஸ்டார்ஸோட கெட்டப்ல பார்க்கும் பொழுது அவங்களை இது வரைக்கும் நம்ம யாருமே தமிழ் சினிமால பார்க்க முடியாத ஒரு கெட்டப்ல இருக்காங்க, பார்க்க முடியாத ஒரு கேரக்டர் நடிக்க போறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுதுங்க. உங்களுக்கு இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த படத்தை நீங்க எவ்வளவு நாளா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க.